தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் பெல்லில் இருந்து ஒரு புதிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பெல் வேலைவாய்ப்புக்கு யாரெல்லாம் தகுதி யார் அப்ளை பண்ணலாம் என்ன குவாலிஃபிகேஷன் எங்கே உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் சேனல் ஒன்று இருக்குங்க அதில் ஜாயின் பண்ணுங்கள் அதில் இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் அப்டேட்ஸை தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் பெல்லில் இருந்து தான் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க யார் அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு டேர்ம் இன்ஜினியர் போஸ்டிங் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இன்ஜினியர்ஸை அவங்க எடுக்க போகிறாங்க ஸோ பெல்லை பொறுத்தளவுக்கு உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கில் பாருங்கள் பெங்களூர் தான் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு ஜாபை பொறுத்தளவுக்கு பெங்களூரில் தான் இருக்கும் இப்போது இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம் ஸோ என்னென்ன ஸ்ட்ரீம்ஸ்லேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா எலெக்ட்ரானிக்ஸில் ஒரு நாற்பத்தி எட்டு வேக்கன்சி மெக்கானிக்கலில் ஒரு ஐம்பத்தி ரெண்டு வேக்கன்சி கம்ப்யூட்ரு சயின்ஸில் ஒரு எழுபத்தஞ்சி வேக்கன்சி எலக்ட்ரிக்கலில் ஒரு ரெண்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க பெங்களூருக்கு இதை தவிர்த்து மற்ற ஸ்டேட்டுக்கும் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஒரு வேளை உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் போஸ்டிங்ஸ் வேணுனாலும் செக் பண்ணி பாருங்கள் அடுத்த எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏஜ் லிமிட் அப்படின்னு பாருங்கள் ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவுக்கு இருபத்தெட்டு வயசு தாங்க எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் கூட நீங்கள் இருபத்தெட்டு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவே ஓபிசி அப்படின்னு சொல்லக்கூடிய பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம்மாக இருக்கீங்க அப்படின்னா முப்பத்தி ஒரு வயசு வரைக்கும் அதுவே அந்த எஸ்டி கேட்டகிரிக்கு கீழே வரீங்க அப்படின்னா முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் தாராளமாக அப்ளை பண்ணலாம் அடுத்து எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பிஎஸ்சி இன்ஜினியரிங்கோ இல்லை பிபிடெக் இன்ஜினியரிங்கில் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம் ஸோ அவங்க கொடுத்துருக்க டிசிப்ளினோட சார்ந்த டிசிப்ளினில் இப்போ எலக்ட்ரானிக்ஸுனால் அது சம்மந்தமான டிசிப்ளின்ஸில் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் இப்போ மெக்கானிக்கல்னால் மெக்கானிக்கல் டூல் அண்ட் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்னென்ன டிபார்ட்மெண்ட் எலிஜிபிள் அப்படிங்கிறதுமே கீழே கொடுத்துருக்காங்க எலெக்ட்ரானிக்ஸில் என்னென்ன டிசிப்ளின் எலிஜிபிள் மெக்கானிக்கலுக்கு என்னென்ன டிசிப்ளின் எலிஜிபிள் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட் எலிஜிபிள் எலக்ட்ரிக்கலுக்கு இந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க எல்லாத்தையுமே நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கோங்க ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸை பொறுத்தளவுக்கு பெங்களூரில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து கொடுக்குறாங்க பொறுத்த பொறுத்தளவுக்கு ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சிபிடியில் யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறாங்களோ அவங்களுக்கு ஒரு இன்டர்வியூ வந்து பெங்களூரில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாமை பொறுத்த அளவுக்கு ஜென்ரல் ஆப்டிடியூட்லையும் டெக்னிக்கல் ஆப்டிடியூட்லேயும் கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க டோட்டலாக ஒரு எண்பத்தஞ்சு மார்க்குக்கு இந்த எக்ஸாமும் பதினஞ்சு மார்க்குக்கு உங்களுக்கான இன்டர்வியூவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் ஜென்ரல் கேட்டகிரியாக இருக்கீங்க ஓபிசி கேட்டகிரியாக இருக்கீங்கன்னா முப்பத்தி அஞ்சு பர்சன்டேஜ் மார்க்கும் எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் முப்பது மார்க்காவது எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு மார்க்குக்கு நீங்கள் மினிமம் ஒரு முப்பது மார்க்காவது ஜென்ரல் கேட்டகிரியும் எஸ்எஸ்டி கேட்டகிரியாக இருந்தால் ஒரு இருபத்தி ஆறு மார்க்கு மேலே எடுத்தால் மட்டும்தான் தான் உங்களை கன்சிடர் பண்ணுவாங்க ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க எக்ஸாமினேஷன் வந்து அடுத்த மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போது சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்கேல் வந்து நாற்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் உங்களுக்கு பேசிக் பே இயர்னஸ் அலவன்ஸ் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க அப்ராக்ஸிமேட் சிடிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு பன்னெண்டுலேருந்து பன்னெண்டரை லட்சம் வருது மினிமம் உங்கள் சேலரி வந்து ஒரு அறுபதாயிரம் ரூபாவது இருக்கும் இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது மொத்தம் நானூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸாக பே பண்ணும் ஏசிஎஸ்டி ஃபீஸ் பே பண்ண தேவையில்லை ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ளை பண்ணுறத பொறுத்தளவுக்கு ஆன்லைனில் தான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை டச் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க பேமெண்ட்டும் ஆன்லைனில் தாங்க ஆன்லைன் எஸ்பிஐயில் பேமெண்ட் பண்ணோம் அந்த பேமெண்ட்டோட லிங்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன் வெறுப்பாக இருந்தால் செக் பண்ணி அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் இதை தவிர்த்து இந்த போஸ்டிங்ஸ் பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படினால கமெண்ட்டில் கேளுங்க